முதல்ல அரசாங்கம் இந்த துறையை ஒரு துறையை அங்கீகாரம் பண்ணணும். இத்தனை கோடி மக்கள் படம் பார்க்குற ஒரு விஷயம் இருக்குது. குறைஞ்சது சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் மக்கள் டெய்லி 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது சினிமாங்கிறது ஒரு எல்லா இடங்கள்லையும் நிறைஞ்சிருக்கிற ஒரு தொழில். அந்த தொழிலை முதல்ல ஒரு துறையை அங்கீகாரம் பண்ணி அந்த துறைக்குன்னு தனியான விஷயங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சொல்லக்கூடிய ஒரு துறையை அவங்க வந்து அங்கீகரிக்கணும். அது மட்டும் இல்லை, மக்கள் வந்து இந்த துறை மூலமாக வந்து 28%, 18%, 8%னு பல வகையில் டேக்ஸஸ் வந்து இருக்குது. இவ்வளோ டேக்ஸ் வாங்குகிற துறைக்கு கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய இங்கே எல்லாத்துக்குமான கேள்வி இருக்குது. இதுக்கு வந்து நிரந்தர தீர்வே கிடையாதுன்னு, ரொம்ப சிம்பிளான ஒரு தீர்வு இருக்குது. அந்த தீர்வை அரசு மட்டும்தான் தர முடியும். எல்லாத்தையும் நாங்களே வந்து ஒரு சுயதொழில் சிறுதொழில் மாதிரியே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அந்த தொழிலை அரசு தான் அதுக்கான உரிமையும் அதிகாரமும் அரசு கிட்ட தான் இருக்குது. அரசு முதல்ல இந்த துறையை வந்து 100% டிரான்ஸ்பரண்ட் ஆக்கணும். முதல்ல டிக்கெட் கவுண்டரில் ஒரு டிக்கெட் வாங்கப்படுதுன்னா வாங்கப்படுற அந்த நிமிஷம் அது வந்து எலக்ட்ரானிக் முறையில் பதிவு பண்ணப்படணும். அது என்னைக்கு அது நடக்குதோ அன்னைக்குத்தான் சினிமாவில் நடக்கக்கூடிய இழப்புகளினுடைய எண்ணிக்கை குறையும் நிற்கும். ஸோ இந்த சினிமாவை சரிப்படுத்தக்கூடிய முழு உரிமையும் அதிகாரமும் பொறுப்பும் அனைத்தும் அரசியே சாரும்.